கிரேஸ் இன்னு மூணு பேர்ல யார் ஸ்வீட்டி யார் நாட்டி கிரேஸ் ஒரு கொஸ்டின்னு அதை சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி மூணு பேர்ட்டையுமே இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேஸ் தம்மி இருக்குமா? நல்ல கேள்வினே. எல்லா பெண்களுமே ஸ்வீட்டி நாட்டி கிரேசி தானே, என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க பாத்தீங்களா, இப்போ யூஸ்வலி பிரஸ் மீட்னா வந்து ஜென்ஸ் நிறைய உட்காந்துருப்பாங்க, லேடிஸ் பார்த்தீங்களா, அந்த சைட்ல இருந்து இந்த சைடு வரைக்கும் நடுவில் வச்சு அம்மிக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி ஆக்சுவலி டைட்டில் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நான் சொன்னேன் சார், நல்ல பாக்கியராஜ் சார் போன டைட்டில் மாதிரி வைங்க, அந்த மாதிரி ஒரு ஹியூமர், அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் தான் அப்படின்னா சார், ஃப்ரெண்டாக வைபா போவோம் அப்படின்னா. ஸோ அப்படி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. அதே மாதிரி உங்களை வந்து விரும்புவோம், வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கோம், நடந்துச்சுன்னா சந்தோஷம். ஆனால் என்னென்னா இந்த மாதிரி நான் தெலுங்கில் பண்ணியிருக்கேன், ஃபுல் லென்த் ஒரு கமர்ஷியல், ஒரு ஒரு ஹாரர், ஒரு வீட்டில் ஒரு பெயில், ஒரு அந்த மாதிரி சில விஷயம்லாம் கமர்ஷியல் நிறைய பண்ணியிருக்கேன். தமிழில் வந்து ரொம்ப ஒரு டைரக்டரோட இப்போ பண்ணியிருக்க ரெண்டு படமே வந்து மிஷின் சார் லாஸ்ட் படம் பண்ண, இப்போ ஒரு லாஸ்ட் அஞ்சு மாதமாக ஒரு படம் பண்ணி டைரெக்டாக இங்கே வரேன். ஸோ கம்ப்ளீட்லி இது ஒரு வேற மைண்ட் செட், ஒரு டைரக்டராக வந்து அப்போ தான் புரிஞ்சு நம்ம ஃபஸ்ட் இங்கே டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லனால இந்த மாதிரி படம் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். தெலுங்கில் பண்ணும்போது எனக்கு அந்த ஃப்ரீயாக இருந்துச்சு, மறுபடியும் பண்ணுவோம் இவ்வளோ. என் ஃப்ரெண்டு சொன்னான், ஏன்னா நாங்களாம் சான்ஸ் தேட அழிஞ்சிட்ருக்கோம், நீங்களாம் ஹீரோ ஆகி நீங்கள் மட்டும் வளருவீங்க, எல்லோரும் படம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சிறப்பு கழட்டி அடிச்ச மாதிரி தானிலேருந்து சரி எல்லா படமும் நம்ம இறங்கி பண்ணுவோம் அப்படின்னா தான் 2020 வரைக்கும் ஒரு 15 படம் பண்ணியிருந்தேன். இந்த 4 வருஷத்தில் இன்னொரு 20 படம் முடிச்சிட்டேன், உடனே நல்லா வரணும் அப்படின்பாங்க. அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக என்டர்டெயின் ஆகும், ரொம்பலாம் யோசிச்சுலாம் போகாம உள்ளே போனோம்னா எப்படி ஒரு சுந்தர் சி சார் படம் பார்த்துட்டு ஜாலியாக வெளியே வரும், அந்த மாதிரி ஒரு நல்ல படம். தமிழில் வந்து இப்போ முதல்வர் வந்து பேர் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க கடைங்களுக்கு, அது இல்லாமல் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து சரியான எங்களுக்கு வந்து உங்கள் சைடு கவர்மெண்ட் சைடு வந்து கொஞ்சம் ஈடுபடுங்க நிதி அப்படின்னு கேட்டிருக்கோம். பட் நீங்கள் தமிழில் இந்த பேரை வைத்திருந்தா ஒருவேளை கவர்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது சலுகைகள் கொடுத்துருப்பாங்களோ பார்த்தீங்களா? சட்ட சிக்கலான கேள்விக்கு மட்டும் மைக் வாங்கவே மாட்டேன்றாரு, மற்றபடி வந்து நின்று நான் கூறுவது என்னவென்றால் அப்படின்லாம் சூப்பராக பேசுறார் அவரு சார். ஆக்சுவலினா ரெண்டு லாங்குவேஜில் எடுக்கணும் சார், ஓப்பனிங் வந்து அங்கே பண்ணோம், இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இங்கே பண்ணோம். ஸோ ரெண்டு லாங்குவேஜும் கொஞ்சம் காமனாக புரிகிற மாதிரி ரெண்டு டைட்டில் வந்து